வெல்கம் டு விஜி விலாக். இந்த விலாகில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரிட்ஜ் கிளீனிங் தாங்க பார்க்க போகிறோம். என்னோடது பார்த்திங்கன்னா சிங்கிள் டோரு ஃப்ரிட்ஜு தாங்க, குட்டி ஃப்ரிட்ஜு தான். இது பார்த்திங்கன்னா 2009 வாங்கின ஓல்டு மாடல் ஃப்ரிட்ஜு. ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது என்னோடது பார்த்திங்கன்னா. என்னோடது பார்த்திங்கன்னா 3 ரேக்கு கொடுத்துருக்காங்க. 3 ஸ்டார் வச்ச ஃப்ரிட்ஜுங்க இது, 2009 வாங்கினது. ஸோ கிட்டத்தட்ட 12 வருஷத்துக்கிட்ட வருது இந்த ஃப்ரிட்ஜு. இப்போ வரைக்கும் நல்லாவே இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நான் உள்ளே இருக்கிற ரேக்கில் இருக்கிறது எல்லாமே நான் எடுத்துட்டேன். எடுத்துகிட்டு டோரில் இருந்த ரேக்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு நான் அதை வாஷிங்கில் போட்டு வாஷ் பண்ணிகிட்ருக்கேன். நார்மலாகவே நம்ம டிஷ் வாஷ் வச்சு வாஷ் பண்ணுற மாதிரி தான் நான் இப்போ வாஷ் பண்ணிகிட்ருக்கேன். இதுக்குன்னு நான் எதுவும் ஸ்பெஷலாக பண்ணலை. இந்த மாதிரி வாஷ் பண்ணிவிட்டு நான் ஒரு ட்ரை கிளாத் வச்சு அதை தொடச்சி எடுத்துக்கிறேன். எல்லாமே உள்ளே இருக்கிற ரேக்ஸ் எல்லாமே நான் க்ளீன் பண்ணி இந்த மாதிரி தொடச்சி க்ளீனாக வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நான் ஃப்ரிட்ஜு க்ளீன் பண்ணுறதுக்கு லிக்யூடு ஒன்று ரெடி பண்ணியிருக்கேங்க. இது பார்த்திங்கன்னா விம்ஜெல் இல்லை, ஆனால் விம்ஜெல் பாட்டில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸ்ப்ரே பாட்டில் யூஸ் பண்ணலை, ஏன்னா என்கிட்ட இல்லை. ஸோ அதனால் நான் விம்ஜெல் பாட்டில் யூஸ் பண்ணியிருக்கேன். இது விம்ஜெல்லுன்னு நீங்கள் யோசிக்க வேணாம், எல்லோவாக இருக்குது அப்படின்றதுனால. இது பார்த்திங்கன்னா நான் டிஷ்வாஷ் லிக்யூடு போட்டு அதை நான் ரெடி பண்ணியிருக்கேன். எப்படி ரெடி பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, லெமன் டிஷ்வாஷ் லிக்யூட், சோடா மாவு, ஒரு பச்சை கற்பூரம் போட்டு நான் அதை மிக்ஸ் பண்ணி இப்போ நான் ஃப்ரிட்ஜில் அதை போட்டு க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு ஸ்க்ரப்பு வச்சு தான் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். ஸ்பாஞ்சு தாங்க, அது தேய்க்கும் போது க்ராச் விழாது. ஸோ ஸ்பாஞ்சு வச்சு தான் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். நான் க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃப்ளக் எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் எப்போ ஃப்ரிட்ஜு க்ளீன் பண்ணாலும் ஃப்ரிட்ஜு லைன் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் க்ளீன் பண்ணுறது ரொம்ப சேஃபு, அப்படி தான் பண்ணணும். ஸோ நான் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டேன் ஃபஸ்ட்டே. இப்போ வந்து நான் அதை வந்து அந்த லிக்யூடு போட்டு இப்போது லைட்டாக தேய்ச்சி விட்டுட்டு க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு ட்ரை கிளாத் வச்சு நான் ஃபுல்லாகவே அதை வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்கள், நான் வாஷ் பண்ணி முடிச்சிட்டேன். வாஷ் பண்ணி முடித்து தொடச்சி விட்டுட்டேன். பாருங்கள், ஃபஸ்ட்டு பார்த்ததுக்கும் இப்போ பார்த்ததுக்கும் ரொம்பவே டிஃப்ரெண்ட் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, டோர் அவுட்டரில் ஃபுல்லாகவே நான் கோலிங் வச்சு தான் க்ளீன் பண்ணிக்கிறேன். உள்ளே இன்சைடில் நான் கோலிங் யூஸ் பண்ணலை, அவுட்டருக்கு மட்டும் கோலிங் போட்டு நான் தொடச்சி விட்டுறேன். என்னோடது பார்த்திங்கன்னா ரொம்பவே பழைய ஃப்ரிட்ஜு. நான் வந்து இவ்வளோ நாளாக நல்லா மெயின்டைன் பண்ணதுனால என்னோடய ஃப்ரிட்ஜு பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா பளிச்சுன்னு இருக்கும். ஒரு க்ராச் கூட விழாத அளவுக்கு நான் பார்த்துட்ருக்கேன். ஸோ நம்ம வச்சுருக்கிற பொருள் எந்த மாதிரி அப்படின்றது வந்து நம்மக்கிட்ட தாங்க இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நான் ஃப்ரிட்ஜுக்கு மேட் ஆர்டர் பண்ணியிருந்தேன். கவரும் மேட்டும் ஆர்டர் பண்ணியிருந்தேன், மீசோவில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். 192 4 மேட்டு ப்ளஸ் 1 கவர், ஹேண்டில் கவரோடு வந்திருக்குங்க. குவாலிட்டி சூப்பராக இருக்குது. பாருங்கள், நான் 3 மேட்டு போட்டிருக்கேன், ஒரு ஃப்ரிட்ஜு கவர் போட்டிருக்கேன், ஒரு எக்ஸ்ட்ரா இருந்த கவரை கட் பண்ணி டோருக்கு போட்டிருக்கேன். கரெக்டாக இருந்தது, எதுவுமே வேஸ்ட் ஆகலை. ஒரே ஒரு பீஸ் மட்டும் கம்மியாக வந்தது, அதை தான் நான் கீழே போட்டிருக்கேன். இந்த மாதிரி நான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. 192 நல்ல வர்த்தான ப்ராடக்ட்டுங்க இது. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது, ரொம்பவே சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக வாங்கலாம். இது நான் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிவிட்டு உள்ளே வச்சுருக்கேன். நான் வெஜிடபிள் பேஸ்கட் யூஸ் பண்ணுறதில்ல, ஏன்னா எனக்கு ப்ளேஸ் பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்கிறதுனால வெஜிடபிள் பேஸ்கட் யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ என்னோடய ஃப்ரிட்ஜு எல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு எல்லாமே அரேஞ்ச் பண்ணிட்டேன். ஒன்ஸ் பாருங்கள், இது அவுட்டரு, ஹேண்டிலோட கவர் போட்டிருக்கேன். உள்ள பார்த்திங்கன்னா இப்போதைக்கு நான் வெஜிடபிள்ஸ் எதுவும் அதில் வைக்கலை, கொஞ்சமாக தான் இருக்குது திங்ஸ் பார்த்திங்கன்னா. நெக்ஸ்ட்டு நான் வெஜிடபிள் அரேஞ்ச் பண்ணும்போது, வாங்கிட்டு வந்து க்ளீன் பண்ணி அரேஞ்ச் பண்ணும்போது வீடியோ போடுறேன். இவ்வளோ தான் ஃப்ரிட்ஜு க்ளீனிங், சிம்பிளாகவே முடிச்சிட்டேன் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா. ஸோ இது ஃப்ரிட்ஜியோட கவர் வந்தது. ஸோ நம்ம அரேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவாக போடலாம் அப்படின்னு ஐடியா பண்ணி நான் எடுத்தேன்.
இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.